हलो व्यूवर्स वेलकम टू साचरण हिंदी चैनल नाम पोन वीडियो बारखड़ी उयिर्म एल्तुकल एप्पडी एल्दी प्रनौंस पन्रदु अदा कक्का किक्की एप्पडी एल्दी प्रनौंस पन्रदु अप्पडिनु कालेंदु आरंभिच्ची नाम झा वरैक्कुम पार्त्तोम चा वरस वरैक्कुम मुडिच्चाच्चु इंद वीडियो नाम अदनुडैय कंटिन्यूएशन पार्क्कलाम वांग वीडियोक्कुल्लारा पोगलाम இப்ப ஜாவுக்கு அடுத்து ஞ எழுத வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அது வழக்கத்துல இல்லனால நாம அடுத்த எழுத்தான ட வரிசைக்கு போய்லாம் என்ன பார்க்க போறோம்னா ட டா டி டி டு டு ட்ர டே டை டோ டவ் டம் டஹ சேம் அதே பழைய முறைப்படி அதே எழுதின மாதிரி தான் ட அப்புறம் பக்கத்தில் ட எழுதி ஒரே ஒரு கால் டா டி ஃபஸ்ட்டே கால் போட்டுட்டு லெஃப்ட் சைடில் கால் போட்டுட்டு இந்த எழுத்து இந்த காலையும் ஜாயின் பண்ணும் இது டி அப்புறம் டி டா எழுதி ஜாயின் பண்ணும் ரைட் சைடில் கால் போட்டு டி அப்புறம் டூ இது இந்த நேராக மேலே கோடு உள்ளதுக்கு நேராக ஒரு சுழியை போட்டு இப்படி திருப்பி விட்டுனே எப்பவும் போலவே அப்புறம் டூ அப்புறம் ட்ரு அடுத்து டே டை அதே போல் இரட்டை கும்பு டோ டவு டம் டஹ எழுத்துக்கள் மட்டும்தான் மாறுபடும் சிம்பிள் அதே சிம்பிள் தான் அதே குறியீடு தான் போட்டால் போதும் அடுத்து ட டா டி டி டு டு ட்ர டே டை டோ டவு டம் இப்போ நாம் ஏன் எல்லா எழுத்துக்களையும் எழுதிக்கிட்டு இருக்கோன்னா அதனுடைய ஒவ்வொரு ப்ரொனன்சியேஷனையும் நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்மளால் எழுத்து பிழை இல்லாமல் எழுத முடியும் ஹிந்தியில் அதனால்தான் நெக்ஸ்ட்டு ட ட டா ஒவ்வொரு எழுத்தினுடைய ப்ரொனன்சியேஷன் மாற்றத்தையும் நல்லா கவனிச்சுக்கோங்க டி டி டு டு ட்ரு டே டை டோ டவு டம் டஹ நெக்ஸ்ட்டு ட ட டா டி டி டு டு ட்ர டே டை டோ டவு டம் டஹ அடுத்து மூணு சொல்லி ந ந நா நி நீ நு நு நிரு நே நை நோ நௌ நம் நஹ ந நா இப்போ இந்த எழுத்துக்களை எழுதும்போது இந்த எழுத்தை எழுதும்போது மட்டும் எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும் ஏன்னா இந்த எழுத்துலேயே ஒரு கால் இருக்கிறனால அடுத்து நான் எழுதும்போது ரெண்டு கால் மாதிரி தெரியும் ஆனால் அது ரெண்டு காலில் நாம் அந்த எழுத்துக்கு உள்ள ஒரு காலோட நாம் போட வேண்டிய ஒரே ஒரு காலை மட்டும்தான் போடணும் அடுத்தது நீ எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு கால் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் தெரியும் ஆனால் அது கிடையாது நம்ம எப்பவும் போல் ஒரே ஒரு கால் தான் போட்டிருக்கோம் நீ நீ நு நு நிறு
நே நை நோ நௌ நம் நஹ. அடுத்து த வரிசை. த தா தி தீ து தூ திரு தே தை தோ தௌ தம் தஹ. த தா தி தீ து தூ திரு தே தை தோ தௌ தம் தஹ. நெக்ஸ்ட் த. இப்போ த எழுதும்போது நல்லா கவனிச்சுக்கோங்க, இதுக்கு ஃபுல்லாக தலையில் கோடு போடக்கூடாது இல்லையா. ஸோ இந்த ஒன்றுக்கு மட்டும்தான் கோடு போடணும், தலையில் சுழியில் அடிக்கக்கூடாது. த. நெக்ஸ்ட்டு தா, இதுக்கு மட்டும்தான் காலுக்கு மட்டும் கோடு. அப்புறம் தீ எழுதும்போது நல்லா பார்த்துக்கோங்க, லெஃப்ட் சைடே கோடு வர்றதுனால இது லெஃப்ட் சைடில் இந்த காலையும் ஜாயின் பண்ணிட்டு இந்த காலுக்கு தனியாக ஒரு டீ, இந்த காலுக்கு ஒரு தனியாக டீ, இது மாதிரி தான் போகணும். தனியாக உள்ள நடுவில் உள்ள அந்த சுள் தனியாக தெரியணும். அது வேர்டாக எழுதும் போதும் கூட இப்படி தான் எழுதணும், ஃபுல்லாக தலையில் கோடு போட்டக்கூடாது, தப்பாயிடும். தி தீ து தூ திரு தே தை தோ தௌ தம் தஹ. நம்ம எந்த எழுத்தையும் எழுதும்போதும் தப்பு பண்ணிடக்கூடாது, ப்ரனவுன்ஸ் பண்ணும்போதும் தவறுகள் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் எல்லா எழுத்தையும் எழுதி உங்களுக்காக காட்டுறேன். த தா தி தீ து தூ திரு தே தை தோ தௌ தம் தஹ. அடுத்து த தா, இதுவும் அதே மாதிரி சுழி வர்றதுனால இது காலுக்கு மட்டும்தான் கோடு போடணும், ஃபுல்லாக தலையில் சுழியில் இடிக்கக்கூடாது. தி தீ, இப்போ சுழியில் ஃபுல்லாக காலை போட்டு அதை கோடை போட்டால் என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கோடு போட்டோன்னா அப்புறம் கா மாதிரி ஆகிடும், ஏன்னா காவில் சுழி இல்லாமல் திரிய திருப்பி போட்டோம் இல்லையா கா வரிசையில், அது மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எழுத்தோட இதுவே மாறி போயிடும், ப்ரொனவுன்சியேஷனும் மாறி போயிடும், ப்ளஸ் மீனிங்கும் மாறி போயிடும். அதனால் கரெக்டாக பார்த்து எழுதணும். தி தீ து தூ திரு தே தை தோ தௌ தம் தஹ. அடுத்தது ந நா நி நீ நு நு நிறு. இதே நட்பு சொல்கிறேன்னா ப்ளஸ் ரெண்டு சொல்லினா ரெண்டுத்துக்கும் இதே தான். நே நை நோ நௌ நம் நஹ. ஓகே விவஸ், நம்ம இப்போ தா வரிசை முடிகிற வரைக்கும் பார்த்தாச்சு. நாம் அடுத்து பா வரிசையும் மிச்சம் உள்ள எழுத்துக்களையும் நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்யூ வியூவர்ஸ்.